அனைவருக்குமே வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்குது. பார்த்தீங்களா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறான். ஸோ இப்படி நீட்டாக ஃபார்ம் ஆகிறான் எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அவன் மேக்ஸிமம் வந்து அதை ஏமாத்துறக்காக கூட அவன் வந்து ஃபார்ம் பண்ணுவான். அப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, இதை கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா வந்து கீழே போயிடும் அப்படி சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அவன் சடனாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுவான். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ளேலாம் வந்து நடக்கும். ஸோ நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து இந்த கேப்புக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த கேப்புக்குள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து ஒரே மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கிறான். அதனால் ஒரு பெரிய அப்போ ஒரு பெரிய டவுனோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே தான் வந்து ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா, அதனால் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்காக மார்க்கெட் வந்து கீழே போகுமா அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதை நல்லா ஸ்ட்ராங்காக 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுக்குறதா இருந்தீங்க அப்படின்னா நல்லா ரீட்ரெஸ்மெண்ட் கிடச்சா மட்டும் வந்து என்ட்ரி கொடுங்க. இது வரைக்கும் வந்து போகலாம். இந்த 17, 330, 340 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இல்லை நாளைக்கு இங்கே எங்கேயாச்சும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும், ஒரு சின்ன ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த லைன் வரைக்கும் வந்து போகலாம். இல்லை அப்படின்னா இதிலிருந்தே கூட ரிட்டர்ன் ஆகலாம். ஓகேங்களா, கீழே போகிறதுக்கு ரிட்டர்ன் ஆகலாம். ஒன்று இது வரைக்கும் போயிட்டு வந்து ரிட்டர்ன் ஆகலாம், இல்லைன்னா இதில் ஓப்பன் ஆகி டக்குன்னு வந்து ரிட்டர்ன் ஆகி கீழே வந்து வரலாம். ஸோ இது ரெண்டு பாயிண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கால் வந்து எடுக்கிறீங்க, ஒரு மேலே போகும் நினச்சி பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 17,670 இருக்கு இல்லையா, இதை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனால் மட்டும் வந்து என்ட்ரி கொடுங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். எப்போ வந்து அதோடய ப்ரீவியஸ் ஹையை வந்து அது வந்து பிரேக் ஆகுதோ, ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து எப்போ வந்து அதோடய ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் ஆகுதோ அப்போ மட்டும்தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டைரக்ஷன் வந்து மாறுது அப்படின்னு அர்த்தம். அதுங்கிறது சும்மா அப்படி மேலே வந்ததுனால உடனே அப் ட்ரெண்டுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தமே வந்து கிடையாது. எப்போ அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கிறதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படி சொல்லி அர்த்தம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்குது வந்து ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த 3 பாயிண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த ஹெட்டன் ஷோல்டர் பேட்டர்னுக்காக நல்லா வந்து கீழே போகிறேன் அப்படின்னா இந்த 1st பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 17,340 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா, 2nd பாயிண்ட் இதையும் நல்லா வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் இந்த 17,240 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போகலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது 3-ல் 1 தான் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும். நம்ம வந்து ஒரு யோசிச்சு வச்சுருப்போம் இப்படி போனால் தான் இப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்து வேறு மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த ஹெட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால் கீழே போய் நடிச்சிட்ருப்போம். ஒரு வேளை இதை பிரேக் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் ஆச்சுன்னா யோசிக்க வேண்டாம், அவன் வந்து ஏமாத்துக்காக ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் அதனால் மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டான்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நம்பிக்கையோட வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருங்க. மேலே தான் வந்து கண்டிப்பாக வந்து போவோம். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் எப்போவும் போல தான் ஒரு 2 வாரமாக பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்குது. அதனால் கீழே டச் ஆகி மேலே டச் ஆகி அந்த மாதிரி வந்து போய்கிட்டே வந்து இருக்கிறான். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு ஒரு அவன் இந்த இடத்துலையே வந்து ஓப்பன் ஆனால் அப்படின்னா இதை டச் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவன் மேலே வரலாம். இல்லை அவன் ஒரு பெரிய கேப் அப்போ வந்து கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த இதில் திரும்பியும் டச் ஆகி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கீழே வந்து வரலாம். ஓகேங்களா, இந்த 2 பாயிண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் மேக்ஸிமம் வந்து இருக்குது. இல்லை ஒரு கேப்பு டவுன் நல்லா கொடுத்து அவன் இதையும் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து எல்லாம் முடிச்சு கீழே போக ஆரம்பித்தான் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே பிரேக் ஆகிடுச்சா அப்படி சொல்லி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து என்ட்ரி வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, அதனால் மேலே போகிறதுக்கு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர கீழே போகிறதுக்கு பெருசாக வந்து யோசிக்க தேவையில்லை. நம்ம வந்து நம்பிக்கையோடு வந்து என்ட்ரி கொடுக்கலாம் தான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவன் இந்த 3 பாயிண்ட்டுமே நடக்காமல் நாளைக்கு வந்து இந்த பாயிண்ட்டையும் பிரேக் ஆகி மேலே போனான் அப்படின்னா நல்ல மூமெண்டம் வந்து கிடைக்கலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் வந்து போகலாம். ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ட்ரி கொடுங்க. அதே மாதிரி இந்த கேப்பில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இதை டச் ஆகி கீழே வரும், இல்லை டச் ஆகி மேலே போகும், இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகுதா அப்படி சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ட்ரி வந்து கொடுங்க. ஓகேங்களா, ஸோ வாரத்தோட முதல் நாளே கரெக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகுங்க. அதே மாதிரி கரெக்டான என்ட்ரியில் வந்து கொடுங்க. அதே மாதிரி ரொம்ப அதிக குவான்டிட்டி வச்சு ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. 4 நாள் லீவில் இருந்திருக்கோம் அதனால் அதிகமான இதை வச்சு எடுக்கலாம் சொல்லி அப்படிலாம் எடுக்காதீங்க, பொறுமையாக வந்து ட்ரேடு பண்ணுங்கள்.
ஸோ வாரத்தோட முதல் நாளே வந்து பெரிய ஒரு தப்பில் பண்ணிட்டோம், சைக்காலஜியாக அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த வாரமே வந்து நம்ம கரெக்டாக ட்ரேடே பண்ண மாட்டோம், அப்படியே அசால்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணுவோம், நிறைய பிரச்சனைலாம் வந்து வரும் ஓகேங்களா. அதனால் மண்டே எப்போவுமே கரெக்டாக கம்மியான ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றிகள், தேங்க்யூ.